வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். வெல்கம் டு வள்ளி அருணாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷு தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரட்டில் வந்து நம்ம வந்து ஜூஸ் குடிச்சிருப்போம், கேரட் பொரியல் பண்ணியிருப்போம், அப்படியே ராவா கூட சாப்பிட்ருப்போம். பட் இன்றைக்கி வந்து கேரட்டில் ஒரு கார பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேரட் மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு பீட்ரூட் கேரட்லாம் சேர்ந்து ஒரு மசாலா போட்டிருப்போம் இல்லையா, அது மாதிரி வெறும் கேரட்லேயும் போடலாம். அந்த மாதிரி கேரட்டை வந்து நல்லா கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கேரட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் கொஞ்சம் காரத்தை அதிகப்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இது அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் சாம்பார் வைக்க போகிறீங்க அப்படின்னா, இன்பிட்டுவின் டயத்தில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சாம்பார் முடிச்சதுக்கப்புறம் அது இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். நான் எப்போ அப்படி தான் சமைப்பேன். என்னோடய கடகட சமையலில் வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு வீடியோவாக போடுறேன். இதில் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி போட்டும் பண்ணலாம். பட் நம்ம டைம் இல்லை, டயத்தை பொறுத்து பார்த்துக்கணும். டைம் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஊறட்டும். இப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சோம்பு மிளகு மட்டும் போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸும் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் அப்படியே வந்து தூக்கி ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டு மூடி வச்சுட்ருங்க. கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சிடணும். கேரட் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக இருந்தால் ஒரு 4 மினிட்ஸ், ஒரு 4 to 5 மினிட்ஸே வந்து தாராளமாக போதும் வேகிறதுக்கு. அவ்வளோதாங்க, சிம்மில் நம்ம வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் வந்து வற்றிட்டு இது மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 4-5 பூண்டை வந்து நல்லா தோலோடு அப்படியே நச்சு இதோட வந்து போட்டுட்டு அப்படியே ஒரு பிரட்டி பிரட்டிட்டு லைட்டாக திரும்ப ஒரு மூடி வைக்கணும். ஏன்னா அந்த பூண்டோட வாசலாம் நல்லா அதில் ஏறணும், ஃப்ளேவர்லாம் ஏறி. கொஞ்சம் நம்ம நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கப்பவே அந்த ட்ரையாக வந்துடும். ஏன்னா நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அது இல்லாமல் கொஞ்சம் அந்த ஆயில்லாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வரணும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கேரட் வந்து கார பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.